எல்லாருக்கும் வணக்கம் நான் விக்னேஸ்வரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மியூசிக் கான்சர்ட் விலாக் தான் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி நாங்கள் வந்து வெளியே வந்து ஸோ ஒரு மாதிரி டிஃபஸ்ட் ஸ்டேஜில் தான் ரொம்ப நாளாக இருந்தேன் ஸோ ஒரு மாதிரி இன்டர்நெட் அல்லது அன்ஹின்ஸ்டாக இன்டர்நெட்டுக்குள்ளேயே இருந்துட்டதால கொஞ்சம் வெளியே போய் ஒரு சன் ரீட்டியோ வெளியே போய் பார்க்கணுன்ற அந்த இது இருந்துச்சு ஏன்னா இந்த போன வருஷம் அண்ட் திங்க் போன வருஷம் எண்டு ஃபுல்லாகவே என்னோடய மென்டல் ஹெல்த்து பயங்கரமாக பாதிச்சிருச்சு ஸோ அதுக்கான ஒரு ரிலீஃபாக தான் நானும் எங்கள் அம்மாவும் வந்து எஸ்பிபி சரனோட இதுக்கு போயிருந்தோம் ஸோ இது வந்து காமராஜர் மெமரல் ஹாலில் வந்து போய் நாங்கள் இப்போ அந்த கான்சர்ட்டை இது பண்ணோம் செம்மையாக இருந்துச்சு ஸோ அங்கே இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாட்டு ஏன்னா எல்லாமே நாலு டெஸ்டிக்கான நம்ம எஸ்பிபி சாங்ஸ் எல்லாமே எஸ்பிபி சாங்ஸ் தான் ஸோ அது வந்து எனக்கு அங்கே போனோடனே கொஞ்சம் என்ன சொல்கிறது பாசிட்டிவிட்டி வந்துடுச்சு ஏன்னா எங்கள் வந்து நிறைய எஸ்பிபி சாங்ஸ் தான் கேட்பாங்க ஸோ அவங்கள நான் கொஞ்சம் ஜாலி பார்த்துற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு போனேன் ஸோ அன்றைக்கி அங்கே போயிட்டு அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு இன்றைக்கி அதாவது அந்த கான்சர்ட் நடக்கிற டே வந்து எஸ்பிபி சரனோட பர்த்டே அப்படின்றது ஸோ அங்கே சாங்ஸ்லாம் கேட்டுருந்தோம் கொஞ்சம் டிராஃபிக்லாம் லேட்டாக வந்து ஆரம்பிச்சிட்டோன்னே பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வி என்ஜாய்ட் த மூமெண்ட்ஸ் அவங்க பாட்டெலாம் சாங்ஸ்லாம் இருந்தாங்க மை ஃபேவரெட் சாங்ஸ் எல்லாமே எல்லா எஸ்பிபி சாங்ஸ் வந்து முக்காசி பாட்டெலாம் வந்து அப்படியே எஸ்பிபியை நேரில் வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு அவர் பாடியிருந்தார் ஸோ அவர் மட்டும் இல்லை ரெண்டு மூணு ஒரு அஞ்சாறு சிங்கர்ஸும் பாடியிருந்தாங்க அந்த அந்த கான்சர்ட்டில் ஸோ ஐ திங்க் வெரி நான் சொல்ல ப்ளீஸிங்காக இருந்துச்சு ஏன்னா அது தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு இந்த ஒரு டே அவுட்டு அண்டு இந்த காமராஜர் ஹாலுக்கே வந்து உரியதை வந்து அவர் கிண்டல் வேறு பண்ணியிருந்தார் எஸ் பி விசாரன் இந்த காமராஜர் ஹாலில் என்னென்னு தெரியல ஒரே சைலண்ட்டாக இருக்கீங்க எல்லாரும் அப்படின்ட்டு ஸோ அந்த கான்சர்டில் வந்து என்ன சொல்கிறது அந்த மூடும் சரி ஏன்னா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அந்த பின்னாடி இருக்க லைட் அண்ட் சிங்கர்ஸ் அது மட்டும் தான் கேட்டுட்டு இருந்துச்சு ஸோ நாம் கேட்கும்போது ஒரு ப்ளசன்ட் அண்ட் டார்க் ஃபீலிங் அது மாதிரி அந்த பாட்டுக்குள்ளேயே நம்ம இது வந்து இதுவாகிடுவோம் அண்ட் யா இதெல்லாம் நான் எஸ்பிபி சார் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் ஏன்னா நான் மியூசிக் கான்சர்ட்டக்கே போனது கிடையாது திங்க் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் ஸோ எங்கள் அம்மா என்கிறவே ஃப்ரீயாகலாம் போய் எஸ்பிபி அண்ட் இவங்களோட சாங்ஸ்லாம் நேரில் போய் கேட்டிருக்காங்க ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் காமராஜர் ஹாலில் தான் எஸ்பிபி பாடியிருக்கார் ஸோ அதை நேரில் வந்து எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க ஸோ அண்ட் இது நான் ஸோ ரொம்ப நாளாக போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சு ஸோ நம்ம அம்மா கூட போனது வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் ஸோ எனக்கு வந்து சாரி இந்த ஜம்ஸ்கேர் மாதிரி எமூஞ்சி ஃபஸ்ட்டில் வந்துருச்சு ஸோ இதுதான் நான் வந்து பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து அவங்க கூட வந்து பாடிட்டு இருந்தேன் அதாவது நிறைய பேர் பிடிக்காது கான்சர்டில் வந்து நம்ம பாடுறது ஏன்னா நம்ம பாட்டு பாட கேட்க தான் வந்திருக்கோம் பட் லைட்டாக நானும் வந்து அந்த உற்சாகத்தில் வந்து லைட்டாக பாட ஆரம்பிச்சிட்டேன் யா அண்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நான் வந்து ஒரு டெக்னிக்கலே ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் வெளியே வந்து நான் கான்சர்ட்டும் சரி நான் வெளியே வந்ததே சரி ஸோ வெளியே வந்தோம்னா ஒரு ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி போகிறதால யாராவது கூட்டிகிட்டு போவாங்க இது வந்து நானே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இது தேவைப்பட்டுச்சு இது அவங்கள என்னைக்காவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே பாட்டு கேட்குறது தான் எஸ்பிபி தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா அவங்கள சந்தோஷம் பார்த்தோன்னா நம்மளே சந்தோஷமானு அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு ஸோ வி ஆர் லைக் என்ஜாயிங் த மூமெண்ட் அண்டு அவரோட வாய்ஸ் அப்படியே சொன்னே இல்லை எஸ்பிபியோட வாய்ஸ் மாதிரியே இருந்தது அதை நம்ம க்ளோஸ் பண்ணி கேட்டோம்னா அது நமக்கு அவரை ரொம்ப மிஸ் பண்ணணுன்ற ஃபீலிங் வந்துச்சு ஏன்னா அவரோட சாங்ஸ் வந்து இன்னிக்கும் நெலச்சி நிற்குதுன்னு தான் சொல்லணும் சோயா அண்டு அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாங் வந்து பாட ஆரம்பித்தார் ஏன்னா நாங்கள் அதுக்கு வரும்போது ரெண்டு மூணு பேர் பாடிட்டு இருந்தாங்க ஸோ எஸ்பிபி சரண் அச்சிங்க் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி மேபி பாடிருக்கலாம் பட் நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் டிராஃபிக்லலாம் மாட்டிட்டு ஸோ ட்ராஃபிக்லாம் அப்புறம் வந்ததால் நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் பட் ஸ்டில் லைக் ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் அந்த கான்சர்டுக்குள்ளே போனோம் பட் ஸ்டில் ஐ என்ஜாய்டு தி வேப் அண்ட் அந்த பாசிட்டிவிட்டி ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இது வந்து ஒரு எனக்கு வந்து இந்த சிங்கிங்கு இந்த பாட்டு இதெல்லாம் தான் தெரப்பி மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா அது ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டுருந்தேன் ஸோ இது எனக்கே பர்சனலாக இது எனக்கு ரொம்ப தேவைப்பட்டச்சு ஸோ அதெல்லாம் தான் வந்தேன் அண்ட் திஸ் இஸ் அனதர் கேர் நான் இன்னொரு பாட்டு பாடிட்டுருந்தேன் அண்ட் வித் மை மாம் ஆல்சோ நல்லா இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் ஆப்வியஸ்லி இன்னொரு சாங் வேறு அவங்க பாடினாங்க கேட்டுட்டு இருந்தேன் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நிறைய வ்ளாக்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் ஆயிராக யூடியூப் சேனலோட நிறைய பண்ணியிருக்கேன் வ்ளாக்ஸ் ஸோ அந்த வ்ளாக்ஸும் நிறைய வரும் இந்த மாதிரி கான்சர்ட் பட் انا அந்த கான்சர்ட்டோட ஆடியோஸ்லாம் போட முடியாது நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் ஆர் என் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து விஐ கேகேஐ ஓஎஃப்எஃப்ஐசிஐஏஎல் ஸோ விக்கி அஃபிஷியல் தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆப்வியஸ்லி என் ஃபேஸ்புக் ஐடி அண்ட் ட்விட்டர் ஐடி அண்ட் எவ்ரி திங் ஆஸ் விக்கி அஃபிஷியல் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு பிராண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஏன்னால் இன்மீல் வளாக்ஸும் இல்லாமல் வீட்லேயே சிட் டவுன் வீடியோஸ் மாதிரியும் வரும் ஸோ அதுவும் என் பர்சனல் ஒரு வனரபுளான சுச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது இதெல்லாம் ஏன் சொல்லணும் இன்டர்நெட்டில் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் பட் ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க டிப்ரெஷன்லையோ அதிலையோ ஒன்று ஸோ நம்ம வீடியோ பார்த்து இல்லை நம்ம மட்டும் இல்லை நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுக்கு தான் என் பாட்காஸ்ட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே என் மென்டல் ஹெல்த் எவ்ரித்திங் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்மால் லைக் நோ கம் அவுட் அண்ட் இப்போ நான் காமராஜ சாரை பார்த்து அவரோட ஸ்டோரிஸ்லாம் எங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க அவர் கடைசியில் சாகுறத்துக்கு போது கூட அவர்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸு இதுதான் இருந்துச்சு அப்பவும் அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் இருந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு மணி மைண்டட் இல்லாத ஒரு பர்சன் அந்த மாதிரி ஒரு காமராஜர் போயிட்டு எஸ்பிபி சரண் கான்செப்ட் போய் பார்த்துட்டு ஆக்சுவலி என்னன்னா அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அண்ட் மணி மைண்டட் இல்லாத பீப்புள்ஸு ஏதோ இந்த சொசைட்டி இந்த வெஸ்டர்ன் சொசைட்டி வந்து ஒரு மணி மைண்டடாக இருக்கிற ஒரு பணம் அப்படின்றது தான் என் ஆஃப் த டே முக்கியன்ற மாதிரி இருக்கும்போது ஸோ காமராஜர் மாதிரி ஒரு லீடர் நம்ம தமிழ்நாட்டாண்டுருக்காரு அப்படின்ற போது ஐ திங்க் வி ஆர் ப்ரவுட் ஆஃப் இட் இந்த ஒரு பர்சன் வந்திருக்கார் ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் இந்த ஹோட்டலில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க தான் சிக்கன்லாம் செம்மையாக இருந்துச்சு ஐ திங்க் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுவும் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்புறம் பன்னீர் அந்த மாதிரி உட்காந்து இருந்தேன் நல்லா இது பண்ணேன் ஏன்னா டயட்டில் இருக்கணும்னு நினச்சேன் பட் ஆனால் இந்த ஹோட்டலில் பார்த்தோன்னே அப்படியே மறந்துச்சு ஸோ மேபி நெக்ஸ்ட் டேலேருந்து டயட் ஃபார் ஷுர்